ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். திருப்பாடல் 100. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இருளில்
ஒளிர்ந்த ஜோதியே ஸ்தோத்திரமே ஐயா, தந்தையின் அருளை பெற்றவரே ஸ்தோத்திரமே ஐயா, வார்த்தை மனுவாய் வந்தவரே ஸ்தோத்திரமே ஐயா, உயிரில் கலந்த தேவனே ஸ்தோத்திரமே ஐயா, ஆதியும் அந்தமும் ஆனவரே ஸ்தோத்திரமே ஐயா. திருப்பாடல் 57 துன்ப வேளையில் இறை வேண்டலாய் நமக்கு தரப்படுகின்றது. இந்த திருப்பாடல் 57 கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகின்றது என்று புனித அகுஸ்தினார் சொல்லுகின்றார். நாமும் இந்த காலை நேரத்தில் இறை வேண்டலாக இந்த திருப்பாடல் 57 பக்தியோடு வாசிப்போம். இறைவா எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன், என் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கியே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார், என்னை நசுக்கு உரை இழிவுபடுத்துவார், கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை, அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக, பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றன, நான் மனம் ஒடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது, நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தழு, வீணையே யாழே விழித்தழுங்கள், வைகரையை நான் விழித்தழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன், எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது, உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஒளிர்ந்த ஜோதியே ஸ்தோத்திரமே ஐயா, தந்தையின் அருளை பெற்றவரே ஸ்தோத்திரமே ஐயா, வார்த்தை மனுவாய் வந்தவரே ஸ்தோத்திரமே ஐயா, உயிரில் கலந்த தேவனே ஸ்தோத்திரமே ஐயா, ஆதியும் அந்தமும் ஆனவரே ஸ்தோத்திரமே ஐயா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன், உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள்வாக்கு.
அரசர்கள் முதல் நூல் 8 அதிகாரம் 51 முதல் 53 வரையிலான இறைவார்த்தைகள். அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்களத்து நின்று நீர் அழைத்து வந்தீர். உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகி இஸ்ரவேலரின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவிசாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக. ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் அம்மூதாத இறை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசையை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர். உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்து அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுக்கள். இயேசு கிறிஸ்துவில் தம் அன்பிரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்திய கடவுளை நாம் புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். உம் திருச்சபையின் வாழ்வில் நாங்கள் மிகுந்த ஈடுபாடு கொள்ளச் செய்தருளும். எங்கள் வழியாக திருச்சபையை உலகின் மீட்பிற்கு தெளிவான அடையாளமாக அமைத்தருளும். ஆண்டவரே, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். மாந்தரின் நண்பரே, மனித முன்னேற்றத்தில் எங்களுக்குரிய பங்கினை அளித்திட அருள் புரியும். எல்லா வகையிலும் உம் ஆட்சியை நாங்கள் கட்டி எழுப்ப உதவியருளும். ஆண்டவரே, நாங்கள் உம் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும்.
சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் போது நாங்கள் கிறிஸ்துவிடம் வருவோமாக. ஏனெனில் அவரே தாகத்தோடு இருப்போருக்கு புத்துணர்வு ஊட்டும் உயிருள்ள ஊற்றாம். ஆண்டவரே, நாங்களும் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் செய்த தீங்கினை மன்னித்தருளும். நீதி உண்மை இவற்றின் பாதைகளில் எங்களை வழிநடத்துகிறளும். ஆண்டவரே, நாங்களும் பிள்ளைகள் என்பதை நினைவு கூர்ந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் செயலிலும் சொல்லிலும் நீரே முதலும் முடிவுமாக இருந்தருளும். உம் அருளால் எங்கள் செயல்களை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை மிக்க உதவியால் அவைகள் நிறைவு பெறச் செய்வீராக. இவ்வாறு எங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் நீரே தொடக்கமும் முடிவுமாயிருப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே,
எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அம்மா என்ற ஓசை என்னுள் இசையை தந்தது, அம்மா என்ற ஓசை என்னுள் இசையை தந்தது. உலக ஆதார சுருதியாயும் தாய்மை வென்றது, அம்மா என்ற ஓசை என்னுள் இசையை தந்தது. வைத்து நல் கனி தரும் தருவாய் தந்தாய், உலகில் என்னை விதையாய் வைத்து நல் கனி தரும் தருவாய் தந்தாய். உன் உணர்வு உறுதி என அனைத்தும் எண்ணில் தந்த அன்பு தெய்வம் நீ, உன் உணர்வு உறுதி என அனைத்தும் எண்ணில் தந்த அன்பு தெய்வம் நீ. தெய்வீக உறவு என்னுள் தந்து வாழ வைத்து காக்கும் அன்னை உனை தந்தது, அம்மா என்ற ஓசை என்னுள் இசையை தந்தது.